ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜூன் 19 ஆனி மாதம் 5ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம எள் சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். எள்ளை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ட்டு. அந்த இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கி வந்து எள் சாகுபடி பற்றி பார்க்கலாம். அதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு கஷ்டப்படுற விவசாயி, ஏழை விவசாயி வந்து எள் வந்து சாகுபடி பண்ணால் அவனோட கஷ்டம் போயிடும் அப்படின்றது வந்து ஒரு மீனிங். ரெண்டாவது மீனிங் என்னென்னா, நல்லா சாப்பிடாமல் ஒல்லியாக இருக்க ஒரு ஆளுக்கு வந்து எள்ளை கொடுத்தோம்னா, டெய்லி சாப்பாட்டோட எள்ளு கலந்து கொடுத்தா அவன் கொஞ்சம் உடம்பு வைப்பான் அப்படின்றதும் ஒரு மீனிங். எள்ளு பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான விவசாயம். பாவை பொறுத்தளவுக்கு வந்து ரெண்டு வட்டம் மோல்டில் ஓட்டிட்டு விதைக்கிற அன்னைக்கு வந்து ஒரு வட்டம் விதைச்சிட்டு அப்படியே டெய்லரில் ஒரு ஏக்கர் வந்து எள்ளு சாகுபடி செஞ்சதுக்கு வந்து 3 கிலோ வந்து விதை தேவைப்படும். எள்ளை வந்து நேரடியாக விதைக்க முடியாது, அதுக்கு வந்து மணல் இல்லைன்னா எருவு கலந்து தான் விதைக்க முடியும். ஸோ எள் விதைக்கும் போது மணல் இல்லைன்னா எருவு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மையை பற்றி பார்க்கும்போது, அடி உரமாக டிஏபி கொடுத்துடணும் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடியேவும். அதுக்கப்புறம் காய் எடுக்கும்போதோ இல்லை பிஞ்சு எடுக்கும்போதோ இல்லை பூ பூக்கும் போதோ ஏதோ ஒரு டைமில் வந்து பொட்டாஸ் இல்லை யூரியா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா வந்து ஈல்டு நல்லாயிருக்கும். எள்ளை பொறுத்தளவுக்கு வந்து 80 கிலோ வந்து ஒரு மூடை, ஒரு மூடையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நிலவரம்படி 8000-10000 வரைக்கும், அதோடய குவாலிட்டி ஏற்ற மாதிரி போகுது. கருப்பாக இருந்தால் விலை கூட, கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தால் விலை கொஞ்சம் கம்மியாக போகும். எள்ளு வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிலோ எள்ளுக்கு வந்து 1 லிட்ரு நல்ல எண்ணெய் வந்து கிடைக்கும். கொஞ்சம் வந்து கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்துக்கணும், இதுதான் வந்து ப்ரொசீஜர். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ஏக்கர் அளவில் வந்து எள்ளு பண்ணியிருந்தோம். அப்போது கொஞ்சம் அறுவடை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா, ஈ வந்து 90 டேஸ் ஆகவும் வந்து ஈ வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் வரும்ல அந்த ஈ வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அது ஃபுல்லாமே எங்களுக்கு வந்து நட்டம்தான், பொக்காக போயிடுச்சு. எள்ளை பொறுத்தளவுக்கு அறுவடைக்கு தயார் அப்படின்னா, இலை வந்து செடிகளில் இருக்க இலை வந்து பழுப்பு நிறமாக மாறிடும், எல்லோ வயசாக மாறிடும். ஸோ அதான், அதை வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். காடு வந்து நம்ம பக்கத்து தோட்டத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், 10 ஏக்கர் அளவில் வந்து இது சாகுபடி பண்ணியிருக்காங்க. எள்ளை பொறுத்தளவுக்கு மானாவாரியும் பண்ணலாம், தோட்டத்துலேயும் பண்ணலாம். தண்ணி கொடுத்தோம்னா ஈல்டு அதிகமாக கிடைக்கும், இல்லைனா கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்கும். ஒரு ஏக்கரில் வந்து 400-500 கிலோ வரைக்கும் ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அது 50,000 ரூபா வந்து ஈஸியாக வந்து நம்ம இதில் சம்பாதிச்சிடலாம் எள்ளு விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு. இதுதான் வந்து எள்ளு விவசாயத்தில் இருக்க நுட்பங்கள். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். எள்ளுக்கு வந்து ஏற்ற மண்ணுன்னு பார்த்திங்கன்னா, வண்டல் மண், கரிசல் மண், செம்மண். செம்மண்ணில் வந்து அருமையாக வளரும். இப்போ இருக்கிற மண் பார்த்திங்கன்னா செம்மண் தான். எள்ளில் வந்து கலை மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக தேவை கிடையாது. களை எடுக்கலைன்னா கூட எள் வந்து சூப்பராக முளைக்கும். களை எடுத்திங்கன்னா ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்து வர பாகங்களில் பூராமே, அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற காணொலியில் எல்லாமே வந்து எள் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நாங்கள் கொடுக்குறதா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.